தகாத பழக்கங்களை ஜெயித்தல். மிஞ்சிய நம்பிக்கையானது நமது அகங்காரத்தை காட்டுகிறது. நீங்கள் கிறிஸ்துநாதரை உண்மையாகவே நேசிக்கிறீர்களா? தியானம் 91. மானிட உதவியை நம்புவது வீண். அமைதியாக இருந்து உள்ளத்தில் நிறுத்துவோம். இயேசு பேசுகிறார். குழந்தாய், மானிட நட்புகளிலும் மானிட மருந்துகளிலும் மிஞ்சிய நம்பிக்கை வையாதே. மானிட காரியங்கள் உனது அனுதின தேவைகளில் சொற்ப உதவியே தர முடியும். அவற்றின் மீது நீ மிஞ்சிய நம்பிக்கையை வைப்பாயானால் நிச்சயமாய் நீ ஏமாற்றம் அடைவாய். உனது அனுதின தேவைகளை பூர்த்தி செய்யும் ஆட்கள் பொருட்களெல்லாம் மேலாக உனது ஆழ்ந்த நம்பிக்கையை என்மேல் வை. இன்று உன் சார்பாக இருக்கிறவர்கள் நாளை உனக்கு எதிராக நிற்கலாம். இப்பொழுது உனக்கு பிரியப்படுகிறவர்கள் பின்னர் உனக்கு வெறுப்பை தரலாம். இப்பொழுது உனக்கு திருப்தி அளிப்பவை பின்னர் உனக்கு அதிருப்தியாய் இருக்கலாம். மாறிக்கொண்டிருக்கும் இந்த சிருஷ்டிகளில் நீ மிஞ்சிய நம்பிக்கை வைக்கும் அளவு நீ அறிவற்றவனாக இராதே. உனக்கு எது எப்பொழுது சிறந்தது என்பதை அறிகிறவரும் அதை உனக்காக விரும்புகிறவரும் நாம் ஒருவரே. நான் மாறுவதில்லை. சர்வ திருப்தி தரக்கூடியவர் நாமே. என் மீதும் எனது திரு சித்தத்தின் மீதும் முதலில் நம்பிக்கை வை. ஏனைய காரியங்கள் மீது நான் அனுமதிக்கும் அளவு மாத்திரமே நீ நம்பிக்கை வைக்க வேண்டும். நான் விரும்பும் அளவு என் மேல் நம்பிக்கை வைப்பவர்கள் சொற்பபேர்களே. நான் அவர்களிடமிருந்து எதிர்பார்க்கும் நம்பிக்கையில் அநேகர் குறைபடுகிறார்கள். உன் அனுதின வாழ்வை எனது கரங்களில் முற்றிலும் நீ விட்டு விடுவாயாகில் உனக்கு மிக சிறந்ததை நான் தருவேன். மோட்ச பாக்கியமே உனக்கு நீடிக்கும் ஏக நன்மை. எனது சட்ட பிரகாரம் இவ்வுலகில் நீ வாழ்ந்து வா. அப்படியானால் உனது உண்மையாகவே முக்கியமான தேவைகளில் உன்னை நான் கைவிட மாட்டேன். யோசிப்போ, மனிதர் மீது நான் ஒருபோதுமே மிஞ்சிய நம்பிக்கை வைக்கக்கூடாது. ஒரு சிறிதே அவர்கள் உதவி செய்ய முடியும். அவர்கள் என்னை போல் மானிடரே. அவர்களது ஞானமும் புத்தியும் அன்பும் மட்டுள்ளவை. கடவுள் மாத்திரமே அனைத்தையும் கண்டுபிடிக்கிறார். அவர் மாத்திரமே அனைத்தையும் திருப்திப்படுத்தும் அன்பு கொண்டவர். அளவற்ற ஞானம் உள்ளவர். என் அனுதின வாழ்வில் கடவுளுக்கு நான் முதல் இடம் கொடுக்க கூடுமானால் என் வாழ்வில் பெரும் மாற்றம் ஏற்படும். என் மன அமைதியை யாரும் என்னிடமிருந்து பறிக்க முடியாது. முன்போல் மானிட சகவாசம் எனக்கு தேவையாய் இராது. இப்பொழுது என்னை கவலைக்குள்ளாக்கும் அல்லது எனக்கு பயம் உண்டாக்கும் மானிட காரியங்களில் நின்று நான் விடுதலை பெற்று புதிய சுதந்திரத்தை அனுபவிப்பேன். ஜெபிப்போம். நேச இயேசுவே, எனது சகல தேவைகளிலும் மானிட உதவியிலும் மாத்திரமே நான் நம்பிக்கை வையாதிருப்பேனாக. நீரே என் வாழ்வின் மத்தியஸ்தானமாக இருப்பீராக. சந்தோஷம், அன்பு, ஆசை, அனுதாபம் அனைத்தும் நான் அறிந்து நேசிக்கும் அனைத்தும் மகத்துவம் வாய்ந்த சர்வ திருப்தி தரும் மகிமையான உம்முடைய சிறிய சாயல்களே. என் சர்வேஸ்வரா, மோட்சத்தில் உம்மை நான் நேருக்கு நேர் பார்க்கும் பொழுது இவ்வுலக வாழ்வின் சந்தோஷமும் பாக்கியமும் பூரணமானதல்ல என நான் காண்பேன். என் வாழ்வில் ஒவ்வொரு வினாடியும் நான் உமக்காகவே வாழ்ந்து மோட்சத்தை நோக்கியே நடப்பேனாக. உம் மீது என் பார்வையை வைத்து மனிதரிடை நான் வாழ ஆசிக்கிறேன்.
மனிதன் மீது இனி நான் ஒருபோதும் மிஞ்சிய நம்பிக்கை வையாதிருக்க ஆண்டவரே அருள் புரிவீராக. ஆமீன்.